இஸ்ரேல் இன் தென் பகுதிகளில் கடந்த 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களால் பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஹமாஸ் தாக்குதல் நடத்திய பகுதியில் தற்போதைய சூழல் குறித்து விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கார்த்திகேயன். கடந்த 7ஆம் தேதிக்கு பிறகு ஹமாஸ் அமைப்பில் நடத்திய தாக்குதலுடைய பாதிப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இடதுபுறத்துல அந்த ராக்கெட் வெடிகுண்டுனால ஏற்பட்ட பாதிப்பை நம்ம பார்க்கிறோம். எனது வலதுபுறம் இருக்கக்கூடியதான் வந்து காசா பகுதி, நம்ம எல்லை பகுதியில தான் நிக்கிறோம். காசாவையும் இஸ்ரேலையும் இடைக்கக்கூடிய அந்த ரோடு தான் இந்த பகுதி, அங்கதான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க நடந்த தாக்குதலால ஏற்பட்ட பாதிப்புகள், இப்ப என் கையில எல்லாம் நிறைய தோட்டாக்கள் இருக்கு. இந்த பகுதி முழுவதுமே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. ராக்கெட் வெடிகுண்டுகள் மூலமாகவும் துப்பாக்கிச் சுடும் மூலமாகவும் இங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. கடந்த 7ஆம் தேதிக்கு பிறகு பலமுறை இந்த பகுதியில ராக்கெட் தாக்குதலும் அதே மாதிரி துப்பாக்கிச் சுடும் நடத்தப்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டாங்க. யாருமே இல்ல, ஊரே வெறிச்சோடி காணப்படுது, யாருமே இல்ல. இந்த பகுதி முழுவதும் நிறைய இடங்கள்ல வீடுகள்ல நடத்தப்பட்ட தாக்குதல்கள், வாகனங்கள்ல நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இங்க ராக்கெட் தாக்குதல் நடந்த பிறகு பல இடங்களை சுற்றி இஸ்ரேல் ராணுவ படையினர் வந்து முகாம்கள் அமைக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கிறோம். அங்கேயே அவங்க வந்து ராக்கெட் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்ட அதை எதிர்கொள்வதற்கான தற்காப்பு முறைகளையும் அவங்க பலப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பகுதி முழுவதுமே ராணுவத்தினர் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் கார்த்திகேயன் இஸ்ரேலில் இருந்து.